ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான சக்கரவியூகம் த ட்ராப் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்கு. செட்குரி மதுசூதனன் டைரக்ஷனில் அஜய், ஞானேஸ்வரி, விவேக், த்ரிவேதி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 51 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். விவேக் த்ரிவேதியோட ஒய்ஃப் கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரான அஜய் கிளம்பிறங்கிறாரு. அஜய் பார்த்தீங்கன்னா விவேக் த்ரிவேதியும் அவருடைய பிசினஸ் பார்ட்னர் இவங்க ரெண்டு பேரும் சஸ்பெக்டா வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலையை யார் எதுக்காக பண்ணாங்க, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்து பார்த்துடலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பெருசா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம பிளாட் எலிமெண்ட் குள்ளேயே வந்து சீக்கிரமாவே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அஜய் பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது விஷுவலா வந்து அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணி நிறைய வியூ பாயிண்ட்ல வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது பாக்கிறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை நல்லாவே கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நினைச்சு எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக அஜய், விவேக் த்ரிவேதி, ஊர்வசி இவங்க எல்லாருமே அவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா டிராகிங்கா தான் இருக்கு. இந்த படத்துல ஒரு லென்த்தியான பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. அது பெருசா வந்து இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கு. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. நம்பகத்தன்மை குறைவான லாஜிக் இல்லாத காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. அஜய் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து கான்ஃப்ளிக்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு நல்ல த்ரில்லர் படத்துக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவை. அது இந்த படத்துல மிஸ்ஸிங்காவே இருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாடோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்துல பேசிங் நல்லா இருந்து சில டிராமாட்டிக் போர்ஷன் வந்து லேக்காக தான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். சக்கரவியூகம் த ட்ராப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.